எட்டு மாதங்களுக்கு பிறகு தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது. ஆட்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடிய சென்னை சாலைகள். ஊரடங்கையொட்டி மாநிலம் முழுவதும் 80,000 போலீசார் கண்காணிப்பு. அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்க அறிவுறுத்தல். திருவண்ணாமலை கோவிலில் நடந்த திருமணங்களில் பங்கேற்க கட்டுப்பாடு. அழைப்பிதழை வைத்திருந்தாலும் அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிகாரிகளுடன் வாக்குவாதம். கடலூரில் கோவிலுக்குள் திருமணம் நடத்த அனுமதி மறுப்பு. கோவில் வாசலிலேயே திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள். இந்தியாவில் ஒரே நாளில் 1.5 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிப்பு. 3 ஆகரத்தை நெருங்குகிறது தினசரி உயிரிழப்பு. கோவிஷீல்டை தொடர்ந்து கோவாக்சின் தடுப்பூசி விலையும் உயர்வு. மாநில அரசுகளுக்கு 1 டோஸ் 600 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ் தவிர 17 மாநில மொழிகளில் புதிய கல்விக் கொள்கை வெளியீடு. பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் செயல்படுவதாக மு க ஸ்டாலின் கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.